வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு கயல் சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எழிலுக்கு வந்து சம பதட்டமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். எங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பண்ண வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கயல் வந்து அந்த கோபத்தை வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க. ஏன்தான் இந்த பசங்க எல்லாம் வந்து இப்படி இருக்காங்களோ, யார பார்த்தாலும் லவ் பண்ற, அண்ட் டக்குனு லெட்டர் நீட்டுறது, அந்த பையன் அந்த பொண்ணோட நிலைமையை வந்து புரிஞ்சுக்காம இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து கொட்டி தீக்குறாங்க. அந்த பையன் இந்த லெட்டர் எழுதுனவங்க மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில பார்த்தே சொல்லுவோம். எழிலுக்கு வந்து பக்கு பக்குங்கிறது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா அவள்தான் நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே வந்து யோசிச்சிருக்காங்க எழில். சோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க, அண்ட் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிளினிக்ல வந்து ஒருத்தன் வந்து லெட்டர் கொடுத்தான் கையலுக்கு. சோ அப்பயே வந்து பலன் அரைஞ்சான்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கும் ஒருவேளை இவன் தான் கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் செம்மையா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் இந்த லெட்டரை கொடுத்தா அது இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொடுக்கவே இல்லாமா, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நீ அன்னைக்கு அரைஞ்ச அறையில வந்து நான் வந்து உன்னைய ஃப்ரெண்டு நீ வந்து சொன்ன, சோ அதை வந்து அப்படியே நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகாத குறைய வந்து பேசிடுறாரு. அண்ட் அதை பார்த்தனே வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும், இல்லாட்டி வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும், நம்ம போலீஸ் கீஸும் போயிருச்சுன்னா நம்ம வந்து மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லி வந்து என்ன பண்றாருன்னா சமாதானப்படுத்தான்னு சொல்லிட்டு கையில வந்து தனியா கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப பரிச்சயமான ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர் சொல்லி கையில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதை வந்து நம்ம சைன் போட்டு அதை பாத்துட்டானா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அது பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் சைன் வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சுறாரு அந்த ஃபேன்ஸ்க்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் முடியும். அடுத்த நாள் வந்து அந்த நர்ஸ் டியூட்டிக்கு வந்து போறாங்க. சோ அங்க போயிட்டு அதை பத்தியே நினைச்சிருக்காங்க, ஐயோ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த நேரத்துல விக்னேஷ் வந்து வர்றாரு, அதாவது தேவியோட லவ்வர் வந்து அந்த இடத்துக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் அம்மா வந்து இதை வந்து ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பேசுறாங்க. இதுக்கு வந்து ஒரே முடிவு தான், நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேற எதுவும் விபரீதமா கூட்டி ஓடிடலாம்னு பிளான் வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். பார்த்தா வந்து அவர் கொஞ்சம் ரீசெண்டா வந்து நான் அந்த கோயில போய் கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கேன், தாலி கட்டிடலாம்னு இருக்கேன் தேவிக்கு, நீங்க தான் வந்து பெரியவங்க ஸ்டாண்டர்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. சோ அதுலதான் எபிசோட் வந்து முடிஞ்சு. இல்ல இல்ல, நான் வந்து நேர்மையா தான் வந்து கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் நேர்மையாதான் வச்சு. சோ பாக்கலாம் என்ன நடக்க போதுன்னு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவியூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.